பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் ஊர்வசி தினேஷ் மாறன்லாம் நடித்த ஜே பேபி படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணன் தம்பியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கால் வருது. அண்ணனா மாறன் நடிச்சிருக்காரு, இவர் ஒரு பெயிண்டர். தம்பியா தினேஷ் நடிச்சிருக்காரு, இவர் ஒரு வண்டி வச்சு டிரைவர் வேலை பார்க்குறாரு. ஸ்டேஷனுக்கு வர்ற அண்ணன் தம்பி முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த போலீஸ் உங்க அம்மா எங்கன்னு கேட்குறாரு. அம்மாட்ட ஒருத்தன் பேசி 4 நாள் ஆகுது, இன்னொருத்தன் பேசி 7 நாள் ஆகுது. கொல்கட்டால இருக்க உங்க அம்மாவை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லி போலீஸ் இவங்களை ஊருக்கு அனுப்புறாங்க. அம்மாவை கூப்பிட போற இந்த ரெண்டு பேரும் ஏன் பேசிக்க மாட்டாங்க? இவங்க அம்மா எதனால கொல்கட்டாக்கு போனாங்க? இந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்துச்சா இல்லையான்றது ஜே பேபி படத்தோட மீதி கதை. ஜே பேபியா ஊர்வசி நடிச்சிருக்காங்க. டிராமா காமெடி இது ரெண்டுமே ஊர்வசியோட ஸ்ட்ராங் ஜோன். இது ரெண்டையுமே டைரக்டர் பக்காவா யூஸ் பண்ணிருக்காரு. ஊர்வசி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் தேவையானதும் கதை. இந்த குடும்பத்து மெம்பர்ஸ் ஒரிஜினல் போட்டோஸ் படம் முடிஞ்சதும் காட்டுவாங்க. ரியல் லைஃப்ல அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க அந்த பசங்களுக்கு உதவி பண்ண மனுஷன் பேரு மூர்த்தி. ஜே பேபில மூர்த்தி அவர் கேரக்டராவே நடிச்சிருக்காரு. ஏதோ நிறைய படம் பண்ண மாதிரி இவர் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. பஸ் ஸ்டாப் சீன்ல எல்லாம் கண்கலங்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாட் செட் பண்ணி இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. செகண்ட் ஆஃப்ல காமெடி போர்ஷன்ஸ் வந்து அடுத்து சோக சீன்ஸ் வர்றப்போ படம் லாக் ஆகுது. காமெடி வொர்க் அவுட் ஆன அளவு டிராமா பெருசா வொர்க் ஆகல. பிஎன்சி சென்டர் ஃபேமிலி ஆடியன்ஸ் தாய்மார்களுக்கெல்லாம் அந்த சீன்ஸ் நல்லாவே வொர்க் ஆகும். எமோஷனை காட்டினாவே கிரிஞ்சுன்னு சொல்ற ஆடியன்ஸ்க்கும் இப்படிலாம் கூட்டு குடும்பம்னா என்னன்னே தெரியாத ஆடியன்ஸ்க்கெல்லாம் அங்க போர் அடிக்கும். ஜே பேபின்ற பேருக்கு சொந்தக்காரியான ஊர்வசி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வரமாட்டாங்க. அண்ணன் தம்பிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ற மாதிரி நான் லீனியரா கதை போகும். செகண்ட் ஆஃப்ல தான் ஜே பேபி யாருன்றத ஜாலியா காட்டிட்டு அப்புறம் அதையே மெலோ டிராமாவா மாத்துறாங்க. இன்கன்சிஸ்டன்ட் நரேட்டிவ், டோன் டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்றதெல்லாம் மைனஸா இருந்தாலும் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஜே பேபி ஒரு நல்ல படமா தான் ஓவராலா ஃபீல் ஆகுது. லைட்டா ஒரு மாதிரி நடுவுல போச்சே தவிர மத்தபடி நம்மள சிரிக்க வச்சு அழுக வச்சுதான் ஜே பேபி வெளியே அனுப்பும். பாரஞ்சித்தோட அம்மா இந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரிலீஸ் பண்ண படங்கள்லயே இது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னதா மீடியால சொன்னாரு. படமும் அப்படிதான் இருக்கு. 50 வயசுக்கு மேல இருக்க லேடிஸ்க்கெல்லாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கூட்டு குடும்பமா இருக்க குடும்பத்துல எப்படி எல்லாம் பிரச்சனை வருது, அத அந்த எளிய மனிதர்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி சந்தோஷமா வாழுறாங்கன்ற ஒரு ஃபீல் குட் மூவி தான் ஜே பேபி. படத்துல வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப லவுடா இருந்தது, படத்தோட மூடுக்கு சிங்க் ஆகல. ஓவராலா ஜே பேபி ரியாலிட்டிக்கு நெருக்கமா எடுக்கப்பட்ட ஒரு எபோ ஆவரேஜ் மூவி. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியோட உட்கார்ந்து பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஜே பேபிய உட்கார்ந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ தியேட்டருக்கான ரிவ்யூ. ஓடிடில பாக்குறப்பலாம் படம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.